அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் தானியங்கி இயந்திரம் மூலம் மது விற்பனை செய்யப்படுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். சென்னை அண்ணா நகரில் உள்ள மால் ஒன்றில் இந்த விற்பனை தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இத்திட்டத்திற்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். இளைஞர்களை சீரடிக்கும் வகையில் தானியங்கி மூலம் மது விற்பனையை துவக்கியுள்ள திமுக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து ஒரு அறிக்கையை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக அரசு அண்மையில் திருமண மண்டபத்திலும் விளையாட்டுத் திரளிகளிலும் மதுபானம் அருந்தலாம் என்ற அரசாணையை வெளியிட்டதை தொடர்ந்து சமீபத்தில் சென்னையில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் டாஸ்மாக் கடைக்கு தானியங்கி மது விற்பனை மையம், அதாவது இயந்திரம் மூலம் மது வகையான விற்பனைகளை செய்வதற்கான இந்த இயந்திரம் அறிமுகப்படுத்தியுள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட இடங்களில் இதுபோன்ற இயந்திரங்கள் பொருத்தப்பட உள்ளதாகவும் செய்திகள் பொதுமக்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் என எல்லோரும் வந்து செல்லும் மால்களில் டாஸ்மாக் தானியங்கி இயந்திரம் மக்களுக்கு என்ன மாதிரியான எண்ணத்தை விதைக்கும் என்ற அடிப்படை யோசனை கூட இந்த அரசுக்கு இல்லையா என்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கக்கூடிய அவர், ஏற்கனவே பள்ளி மாணவ மாணவியர் சீருடை அணிந்தே மதுபானங்கள் அருந்துவது ஊடகங்களில் வெளிவந்த வண்ணம் உள்ளது. எனவே மக்கள் நலனையோ இளைஞர்களின் எதிர்காலத்தையோ தமிழ்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டையோ கருத்தில் கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக திமுக அரசு செயல்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் தமிழகத்துல மதுவால் ஏற்படும் மரணங்களை பெருக்கி அரசின் மற்றும் தனிப்பட்ட கஜானாவை நிரப்ப மக்களை குறிவைத்து திட்டம் தீட்டி செயல்படும் இந்த அரசை அதிமுக வன்மையாக கண்டிப்பதாகவும், இயந்திரம் மூலம் மதுபானம் விற்பனை செய்யும் இந்த திட்டத்தை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் கடுமையான தன்னுடைய கண்டனத்தையும் அதை உடனடியாக திரும்ப பெற விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.